அவர்களே, யார் இந்த உலகத்தை படைத்தானோ, யார் இந்த உலகத்தை படைத்தானோ, யார் இந்த வானங்களை படைத்தானோ, யார் இந்த பூமியை படைத்தானோ, யார் இந்த அண்ட சராசரங்களை படைத்தானோ, யார் கட்டளையிட்டால் சூரியன் உதிக்கிறதோ, யார் கட்டளையிட்டால் சூரியன் மறைகிறதோ, யார் கட்டளையிட்டால் சந்திரன் வானத்திலே வருகிறதோ, யார் கட்டளையிட்டால் சந்திரன் வானத்திலிருந்து மறைகிறதோ, யாருடைய கட்டளையின்படி மலை இறங்குகிறதோ, யாருடைய கட்டளையின்படி இந்த பூமியிலிருந்து தாவரங்கள் விளைகிறதோ, அந்த இறைவன் யாரவன்? யாரவன்? இயற்கையா? இயற்கையா? யாரவன்? அந்த இறைவன், அந்த கடவுள், அவனை அரபியில் அல்லாஹ் என்று அழைப்பார்கள். அவனை என்ன அழைப்பார்கள் அரபியிலே சொல்லுங்கள், என்ன அழைப்பார்கள்? அல்லாஹ் என்று அழைப்பார்கள். அவன் இறைவன் தான், அவன் ஒரு கடவுள் தான். ஆனால் அவன் பலர் அல்ல. அவன் யார் அல்ல? பலர் அல்ல, அவன் ஒருவன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவனை பற்றி அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே, இந்த பூமியிலே மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய அல் குர்ஆனிலே தான் யார் என்பதை இறைவன் சொல்லுகிறான். தான் யார் என்பதை இறைவன் சொல்லுகிறான். நான் யார் தெரியுமா மனிதர்களே? யாரை அழைக்கவில்லை குர்ஆனிலே? முஸ்லிம்களை மட்டும் அழைக்கவில்லை, தாடி வைத்தவர்களை மட்டும் அழைக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இறைவன் ஒட்டுமொத்த மக்களையும் அழைத்து சொல்லுகிறான், நான் யார் என்பதை நீங்கள் முதலிலே அறிந்து கொள்ளுங்கள். குல் ஹுவல்லாஹு அஹத், நான் ஒருவன் தான், நான் ஒருவன் தான், நான் இருவர் அல்ல, நான் மூவர் அல்ல, நான் பலர் பேர் அல்ல, நான் ஒருவன் தான். குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த உலகத்தை படைத்து ஆட்சி செய்யக்கூடியவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும், பலராக இருக்க முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே ஒரு நிறுவனத்தை இரண்டு பேரால் நடத்த முடியாது, ஒரு கல்லூரியை இரண்டு பேர் சொந்தம் கொண்டாட முடியாது, இந்த உலகத்துடைய நாடுகளை இரண்டு முதலமைச்சர்கள் ஆட்சி செய்ய முடியாது. முடியுமா? இங்கேயாவது முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தை படைத்து ஆட்சி செய்யக்கூடியவன் இருவர் இருந்தால், மூவர் இருந்தால், முக்கோடி கடவுள்கள் இருந்தால், இந்த பூமி நாசமாகிவிடும், சின்ன பின்னமாகிவிடும். அதனால் இறைவன் ஒருவன் தான். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான், படைத்த இறைவன் ஒருவன் தான். அல்லாஹு ஸமத், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தேவையற்றவன், எந்த தேவையும் இறைவனுக்கு கிடையாது. இறைவனுக்கு உணவு தேவையா? உணவு கொடுப்பவனுக்கு உணவு தேவை என்றால் அவன் இறைவனாக இருக்க முடியுமா? கடவுளாக இருக்க முடியுமா? குழந்தைகளை கொடுப்பவனுக்கு குழந்தைகள் தேவை என்றால் கடவுளாக இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். படைப்புகளுக்கு உணவளிக்க கூடியவன், காக்கக்கூடியவன், உயிரை கொடுப்பவனுக்கு அவனுக்கே தேவை என்றால் கொடுக்க முடியுமா? அதனால் இறைவன் சொல்கிறான், அல்லாஹு ஸமத், இறைவன் தேவையற்றவன், அல்லாஹ் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவனுக்கு எந்த பிள்ளைகளும் கிடையாது, அவனுக்கு எந்த தாயும் தந்தையும் கிடையாது. மனிதே, உன்னுடைய படைப்பிற்கு தான், நான் படைத்த படைப்பிலேயே பலகீனமான படைப்பு. இந்த உலகத்திலே பலகீனமான படைப்பு யாருங்க? யார்? மலை பலகீனமான படைப்பா? கால்நடைகள் பலகீனமான படைப்பா? யார் பலகீனமான படைப்பு? உலகத்திலேயே படைக்கப்பட்ட படைப்புகளில் பலகீனமான ஒரு படைப்பு என்றால் மனித படைப்பு தான். இந்த மனித படைப்பு தன்னுடைய சந்ததிகளை, தன்னுடைய செல்வத்தை பாதுகாப்பதற்குத்தான் குழந்தைகளை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் படைத்த இறைவனுக்கு அந்த தேவையில்லை. லம் யலித் வலம் யூலத், அவன் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக, அவனுக்கு சமமாக, அவனுக்கு இணையாக, அவனுக்கு துணையாக யாரும் இருக்க முடியாது, யாரும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இறைவன் தன்னை பற்றி சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்கள், அந்த அல்லாஹ் யார் நமக்கு உணவளிக்கின்றானோ, யார் நாம் விடுகின்ற மூச்சுக்கும், நாம் வாங்குகின்ற மூச்சுக்கும் சொந்த காரணோ, யார் நம்மை வாழ வைக்கின்றானோ, யார் நம்முடைய உணவுக்கு பொறுப்பாளியோ,
அந்த அல்லாஹ் ஒருவன் தான் கண்ணியத்துக்குரியவர்களே. அந்த படைத்த இறைவன் தான் நம்மை படைத்தார். அவன் தான் யாரை படைத்தார்? யாரை படைத்தார்? நம்மை படைத்தார். அவன் ஒருவன் தான் நம்மை படைக்க தகுதியானவன். அவனை தவிர வேறு யாரும் நம்மை படைக்க முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்தான், இந்த உலக வாழ்க்கையை கொடுத்தான். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இறைவன் இந்த உலக வாழ்க்கையை கொடுத்தான் தெரியுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, உணவு சாப்பிடுவதற்கா, சம்பாத்தியத்தை சம்பாதித்து வீடுகளையும் பங்களாக்களையும் கட்டுவதற்கா இந்த உலக வாழ்க்கையை இறைவன் கொடுத்தான்? இந்த உலக வாழ்க்கையில் சுகமோகமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக மட்டுமா இறைவன் இந்த உலக வாழ்க்கையை கொடுத்தான்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த வாழ்க்கையை கால்நடைகள் வாழ்கிறது. யார் வாழ்கிறது? கால்நடைகள் வாழ்கிறது. சாப்பிடுகிறது, உறங்குகிறது, இன்பம் அனுபவிக்கிறது. அப்படித்தானே கால்நடைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதனே, உன்னை ஏன் படைத்தேன் தெரியுமா? நான் உன்னை எதற்காக, எந்த நோக்கத்திற்காக நான் படைத்தேன் தெரியுமா? படைத்த இறைவன் அவனுடைய புத்தகம் இந்த பூமிக்கு மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இறக்கப்பட்ட நாள் முதல் இந்த உலகம் முடியக்கூடிய நாள் வரை வரக்கூடிய உலக சமூகத்திற்கு நேர் வழி காட்டுவதற்காக இறைவனால் இறக்கப்பட்ட புத்தகம் அல் குர்ஆன். இறைவனால் இறக்கப்பட்ட புத்தகம் அல் குர்ஆன் முஹம்மது நபியுடைய வார்த்தைகள் அல்ல. அது முஹம்மது நபி தன்னுடைய சிந்தனைகளால் கூறிய வார்த்தைகள் அல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இறைவன் முஹம்மது நபியின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு கற்பித்தான். இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழிகாட்டுவதற்காக அந்த நபியின் மூலமாக இறைவன் இறக்கிறான். எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து, இந்த உலகத்தை படைத்த இறைவன் படைத்ததிலிருந்து வழிகாட்டுவதற்காக தூதர்களையும் நபிமார்களையும் இறைவன் அனுப்பி மக்களுக்கு நேர் வழிகாட்டினானோ, அது போன்று இந்த பூமியிலே கடைசியாக இறுதியாக உலக சமூகம் அனைத்திற்கும் வழிகாட்டுவதற்காக இறைவனால் இறக்கப்பட்ட தூதர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.